இரக்கமற்ற அரக்கன் ராஜபக்சேவின் கூட்டாளி சுமந்திரனை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க கூடாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வ கௌதமன் வேண்டுகோள். 2009 திட்டமிட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முன்பும் பின்பும் மனிதகுல எதிரி இரக்கமற்ற அரக்கன் ராஜபக்சேவோடு கைகோர்த்து தமிழினம் ஒரு பேரழிவை சந்திக்க காரணமாக இருந்த சுமந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைக்கு வந்திருப்பதும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க முயலும் செய்தியும் அதிர்ச்சி அளிக்கிறது. உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்களின் வழி உணர்ந்து மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமந்திரன் அவர்களை சந்திக்க கூடாது என்றும், முதல்வர் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் தலைவர்கள் எவரும் சுமந்திரனை சந்திக்க வேண்டாம் என்றும் தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலை தமிழர்களின் இரத்தத்தால் செங்கடலாக மாற்றிய ராஜபக்சே கூட்டத்தின் கைகூலியாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் இலங்கை அரசை அனைத்துலக விசாரணையில் இருந்து காப்பாற்றியதும் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கையை காப்பாற்றி 3 முறைகள் கால அவகாசத்தை பெற்றுக் கொடுத்ததும் இந்த பச்சை துரோகி சுமந்திரன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க ஓடி ஓடி சென்று விடுதலை புலிகள் மீதும் விசாரணை வேண்டும் என்றதோடு மட்டுமல்லாமல் இலங்கையின் ஒற்றையாட்சிக்குள் தான் தமிழர்களின் உரிமை இருக்க வேண்டும் என்று கூவுவதோடு சர்வதேச விசாரணை ஒருபோதும் இலங்கைக்கு தேவையில்லை, உள்நாட்டு நீதிபதிகளை கொண்டு ஈழத் தமிழர்களுக்கான நீதியினை பெற வேண்டும் என்று பிறந்த மண்ணிற்கும் வளர்த்த தமிழினத்திற்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கும் இவர்தான் இப்போது குள்ளநரி வேடத்தோடு தமிழ்நாட்டிற்குள் கால் பதித்திருக்கிறார். இதனை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டின் தலைவர்களும் புரிந்து கொண்டு சுமந்திரன் அவர்களை முற்றிலுமாக புறந்தள்ள வேண்டும். முள்ளி வாய்க்காலுக்கு பின்பு 12 ஆண்டுகள் கடந்தும் இது போன்ற புல்லுருவிகளால் தான் தமிழ் ஈழத்திற்கான தீர்வு இதுவரை கிடைக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்தாலும் தமிழ் ஈழத்திற்கான திறவுகோல் தமிழ்நாட்டின் கையில் தான் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக உள்வாங்கி இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் எங்களை போன்றே முதல்வர் அவர்களும் தமிழ் ஈழத்திற்கான நீதி வேண்டி ஜெனிவாவின் ஐநாவிற்கு நேரடியாக சென்று வாதாடி இருக்கிறீர்கள். ஆகையினால் இதற்கு முந்தைய செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழீழம் மட்டுமே தீர்வு, இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் ஏற்று தமிழர்களை அடித்த இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை விதி என இந்திய ஒன்றிய அரசுக்கு தீர்மானம் இயற்றி அனுப்பியது போன்று தாங்களும் உடனடியாக ஒரு சிறப்பு தீர்மானம் இயற்றி இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். உலக தமிழர்களோடு சேர்ந்து தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார்.